वेलकम टू सिंगापुर पटना। हेलो फ्रेंड्स, इनकी रोम हेल्तिया एल उपी पड़े पाकल रोम क्विका पड़ेल वांग एपी से पाक ना और कप एल एल वो वेल एलू कल ब्रउन कलर इतना इतमी नल एल नहीं वांगिको इत वो इंब कड़ा इंब वरुत एल वरको अब वो करगकूड़ा अस वर वे ना वरतेक अब वो अब कुछ पड़ो अंत टाइम नाम आफ इत नाम आर वे करपटी एलू से मिक्स नाम पड़ पड़ी के ना इतमी करपटी एड़े नमक वो इनिपी एव्वो नम अंदमि अंदर देवान अल्प नुणुक नाम सेक மாதிரி கருப்பட்டியை நல்லா துருவியோ அல்லது நல்லா தட்டியோ நம்ம இது மிக்ஸில சேர்த்துக்கலாம். ஏனா நம்ம மிக்ஸி ஜார்ல வந்து சம்டைம்ஸ் முழுசா போடும்போது மிக்ஸி பிளேட் ஏதாவது ஆயிரும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி துருவி போட்டோம்னா ரொம்ப நல்லது. நான் வந்து சின்ன ஜார்ல அரைக்கிறேன். அதனால நான் ரெண்டு டைம் அரைச்சுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்தமாதிரி எல்லாத்தையும் நல்லா உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இது கூட நம்ம வந்து தேங்காய் பூ போட்டு கூட நல்லா உருண்டை பிடிக்கலாம். பட் அது ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியாது. அதுக்காக நான் சும்மா பண்றேன். நீங்க வேணும்னா ஒரு அரை கப் தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கப் எள்ளுக்கு முக்கால் கப் அளவுக்கு கருப்பட்டி சேர்த்தா கரெக்டா இருக்கும். நீங்க கூடவே குறையோ நீங்க தந்தாக்குல பார்த்து போட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சமா கருப்பட்டி எள்ளு மட்டும் உருண்டை பிடிச்சு வச்சிருக்கேன். நான் வந்து தேங்காய் அது சேர்க்காம கொஞ்சம் உருண்டை பிடிச்சதுக்கு அப்புறம் மீதி இருக்கிறதுல நான் கொஞ்சமா தேங்காய் பூ சேர்த்து இப்ப உருண்டை பிடிக்க போறேன். மீதி இருக்கிற எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம உருண்டை பண்ணிக்கலாம். இது தேங்காய் பூ சேர்த்தது. இது தேங்காய் பூ சேர்க்காது. இப்ப ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ரொம்ப டேஸ்டியான ஆரோக்கியமான எள்ளு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் பிடிக்கும் நம்பறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.